ஹாய் மெனக்கார்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஹேஷ்டாக் க்ளோத்திங்கிற ஒரு ட்ரெஸ் ஷோரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஹேஷ்டாக் க்ளோத்திங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து காந்தி கிராமம் வர்ற சைடில், அந்த லெஃப்ட் சைட்லேயே அழகப்பா நகரில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா TN47 கார் சர்வீஸ் சென்டர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹேஷ்டாக் க்ளோத்திங் வந்தாச்சு. தீபாவளி வருது இல்லையா, ஸோ தீபாவளிக்கு என்னென்ன மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, இவங்க கிட்ட பொதுவாக என்ன மாதிரி ட்ரெஸ் வெரைட்டிஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி வ்ளாகில் நம்ம பார்க்கலாம். பிளாசா பேண்ட் ஸ்கர்ட் இந்த மாதிரி செட் ஆகுது. ம், பிளாசா பேண்ட்டும் நமக்கு ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் இந்த மாதிரி. இது நீங்கள் ஒரு பிராண்ட் என்னன்னு பார்த்துட்டு மறந்து போச்சு. இதில் பார்த்தன்னா தெரியும். இது இதாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் பேண்ட் ஷால ஒன்று எதாவது விரிச்சு காட்டுறீங்களா? இது வந்து பாட்டம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இது என்ன சைஸு? இது வந்து எக்ஸ்எல்க்கா. எக்ஸ்எல், ஓகே ஓகே. இப்போ இதே மாதிரியே நான் எனக்கு ஏன் சைஸ் எம்எல்னு எது கேட்டாலும் எடுத்துக்கலாம். ஓகே டன். இது என்ன, இதெல்லாம் ஸ்கர்ட்ஸா? ஆமாங்க்கா. நல்லா இருக்கே. பிரிண்டட் பட்டியாலா பேண்ட் ஷால்? ஓகே, நல்லா ப்ராடாகவே இருக்கு, சூப்பர். இது வந்து ஷால் உங்களுக்கு செட்டாக வந்துடும். ஆ ஓகே. இப்போ பார்க்குறது வந்து ஒரு பிளெயின் பட்டியாலா காட்டன் பட்டியாலா பேண்ட் அண்ட் ஷால். நம்ம லெகிங் தான் மோஸ்ட்லி வேர் பண்ணுறோம். ஸோ பட்டியாலா பேண்ட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்று தான். நம்ம என்ன கலர் குர்த்தா வாங்கினாலும் இதோட நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ஒயிட் சிக்கன் கறி பேண்ட், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், ஆங்கிள் ஃபிட் பேண்ட், பலாசோ பேண்ட்ஸ் எல்லாமே பிரிண்டட், நான் பிரிண்டட், வேறு வேறு கலர்ஸில் நீங்கள் கேட்குற ஃபிட்டில் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ லெக்கிங் இருக்குது, ஷால் இருக்குது, உங்களோட நைட் பேண்ட்ஸ் இருக்குது. சும்மா இது கூட ஒரு டீஷர்ட்டும் பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா லாங் டாப்பு பலாசோ அப்படி இருக்கும். இது இதை வந்து இது என்ன, ஆக்சுவலாக பலாசோ தான். அது பலாசோ தான், நல்லா அதில் நைட் வேர் போடுது. இது நைட் வேர்க்கா? ஆமாங்க்கா. ஓகே, இப்போ நான் எதுக்கு வந்தனோ அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஷால், கம்ப்ளீட்டாக ஷால் அண்ட் ஸ்டோல் இருக்கிற செக்ஷன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்டட் ஷால்ஸு, வேறு வேறு கலர் ஷால்ஸ் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து வேறு வேறு டாப் அண்ட் பேண்ட்டை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ஷால் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸையே வேறு மாதிரி புதுசாக காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான், சிந்தட்டிக், காட்டன், நெட்டட் ஷால்ஸ், பனாரஸ் ஷால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 150லேருந்து 200-300 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் போகுது ஷாலோடது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோல்ஸ், நம்ம ஜீன் அண்ட் ஷார்ட் டாப் போட்டுட்டு மேலே ஸ்டோல்ஸை வந்து ரேப் பண்ணிட்டு அதை ஒரு அவுட்ஃபிட்டாக நம்ம காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாந்தினி ஷால்ஸ், பிரிண்டட் ஷால்ஸ் ஏகப்பட்டதற்கு, நம்ம ஏதாவது சுடியோட ஷாலை மிஸ் பண்ணிட்டா கூட இங்கே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷாலை நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் தேடி வந்த ஷால் இது தான். நான் லாஸ்ட் டைம் ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்துட்டு இந்த ஷாலை பார்த்துட்டு நான் வாங்காமல் போயிட்டேன். ரெட் சாண்டில் பிளாக் எந்த மாதிரி ஒரு பிளெயின் டாப்புக்காக இருந்தாலும் இந்த பிரிண்டட் ஷால் வந்து ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். எனக்கு இந்த மாதிரி டைப் ஷால் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ஷாலை இன்றைக்கி வந்து வாங்கிட்டேன். இது
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியார் லினன் சாரி, ரொம்ப அழகான கலராக இருந்தது இந்த இந்த பிங்க் ஷேட். இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து பிளெயின் பாடி, பிளெயின் பிங்க் கலர் பாடி. இது பல்லு. லினன்ல ஜூட் மிக்ஸ்டு. ஓகே, அந்த டாசல்ஸும் இருக்கு. சூப்பர். பனாரஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர் கிராண்டான அனார்கலி லாங் மேக்ஸி குர்தாஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ தீபாவளி சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. கொஞ்சம் கிராண்டான அவுட்ஃபிட்டை அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சீசனோட கலர் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸை வந்து அதிகம் விரும்புகிறாங்க. அதுலேயும் இந்த கிரே கலர் வந்து நான் நிறையா நோட்டீஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எடுக்கிறதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஒரு சட்டிலான லுக் கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ். இது வந்து டாப்ஸ் மட்டும்தான். கீழே ஷார்ட்ஸும் ஸ்கர்ட்டும் போடணும். இந்த டெனிமில் போட்டால் அழகாக இருக்கும். டெனிமில் ஸ்கர்ட்டோட வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நீட்டான ஒரு கேஷுவல் ஃப்ராக் ஒன்று இருக்குது லாவெண்டர் கலரில். ரொம்ப குழந்தைங்களுக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இதில் நடுவில் ஒன்றே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தா குழந்தைங்களுக்கான ரெயின்கோட் ஜாக்கெட் யூனிகார்ன் பிரிண்ட் போட்டு ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் குட்டீஸ்க்கான ஃப்ராக்கும் இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறையா கலர்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் கோயிங், காலேஜ் கோயிங் அண்ட் கேஷுவல் வேர் குர்த்தீஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு சாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் பீஸாக. அண்ட் இது வந்து கஃப்தான் டைப். கஃப்தான் டைப் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை. அது போட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீட்டாக அழகாக இருந்தது. நம்ம எங்கேயாவது லாங் ட்ரிப் போகிறோம், அங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கஃப்தான் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். நான் இங்கே தான் வந்து எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ஜெய்ப்பூர் ஸ்டைல் அனார்கலி குர்த்தி வித் பேண்ட் அண்ட் ஷாலோடு இருக்குது. இதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். சைனீஸ் காலர் வச்சு ரொம்பவே நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம யூஸ்வலாக போடுற ஒரு சுடிதார் ஒரு குர்த்தி செட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக இந்த யூனிக் கலெக்ஷன்ஸ்க்காகவே ஹேஷ்டாக் க்ளோத்திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டாப்பு, இது பலாசோ பேண்ட். ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ஷேடில், ஒரு சேஜ் க்ரீன், லைட் சேஜ் க்ரீன் ஷேடில் ஃப்ளார் பிரிண்டட் குர்த்தா வித் ஸ்ட்ரைப் பேண்ட் அண்ட் ஷால். இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருந்தது குர்த்தா செட்டில். இப்போ இந்த மாதிரி அனார்கலி டாப்பு, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு, ஷால் கூட வருதுங்களா? இங்கே எம்ப்ராய்டரியோட. ஓகே, ப்ளூ பாருங்க, நீட்டா இருக்கு. கேட்டா எடுத்துருவாங்க மேல இருந்து. அதுலேயே வேறு வேறு சைஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது எப்படி, டாப் தனியாக ஸ்கர்ட் தனியாங்களா? அட்டாச்னா? ஓ, ஆனால் வெளியிருந்து பார்க்க ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் இது. சூப்பர். கேஷுவல் வேர் குர்தாஸில் இந்த மாதிரி டைப் ரொம்பவே வந்து நீட்டாக கம்ஃபியாக இருக்கும். ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வேறு. ஸோ இப்போது கொஞ்சம் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து அதிகம் ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும்.
அடுத்து கஃப்தான்லேயே இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் ஆர் கிரேப் மெட்டீரியல் டைப்பு. இதுவும் போட்டுக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது கேஷுவலாக போகணும் இல்லை ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாம். ஸோ இது வந்து டிசைனர் பிளவுசஸ். நம்ம வந்து சாரீஸ் எடுக்கிறோம் ஆனால் அந்த பிளவுஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லா பிளவுஸையும் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பிளவுஸ் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிசைனர் பிளவுசஸ் வாங்கி எந்த சாரியோட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடுறது தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், ஸ்கை ப்ளூ, இண்டிகோ ப்ளூ, ஒரு மாதிரி க்ரீன், பிங்க், அந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி மிரர் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், த்ரெட் ஒர்க், இதெல்லாம் வந்து இப்போது ரொம்ப அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுது. இப்போ ஃபெஸ்டிவ் சீசனோட ட்ரெண்டாக இந்த மாதிரி எத்னிக் வேர் செட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது நமக்கு. ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் கான்ட்ராஸ்ட் பேண்ட் அண்ட் ஷாலில் ஒர்க் பண்ண குர்தா செட் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் க்ரீன் குர்த்திஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ரெகுலர் வேர் குர்தா பெரிய சீஸ் கிடைச்சிச்சா சூப்பர். இப்போ சாரீ கலெக்ஷன்ஸ்க்காக கீழே வந்திருக்கோம். போச்சம்பள்ளி டிசைன் சாரீஸ், பிரிண்டட் சாரீஸ், லினன் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், காட்டன் சாரீஸ், ஏகப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதுலேயுமே கலர்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸாக நீட்டாக அழகான பிரிண்ட்ஸோடு வச்சுருக்காங்க. பேட்ச் ஒர்க் சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இத்தனை ப்ளவுஸு இந்த பூ இருக்கு ஃபுல் பாடி இது சூப்பராக இருக்குது. ட்ரெஸ் ப்ளவுஸா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த சாரீ அண்ட் ஷாலை பில்லிங் பண்ண வந்தாச்சு. கீழே நல்லா இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி இது ஃபுல்லாகவே வந்து பாய்ஸ் அண்ட் ஜென்ஸ்க்கான செக்ஷனாக இருக்குது. குட்டீஸ்க்கு நிறையா இருக்குது இங்கே. ஜீன்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், டீஷர்ட்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க இங்கே. எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இருக்குது. இந்த க்யூட் லிட்டில் ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸு, செக்டு ஷர்ட்ஸ் குட்டீஸ்க்கு நிறையாவே இருக்குது இங்கே. ட்ராக் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் இங்கே வந்து டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ். சாஃப்டாக இருக்கணும் பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிறதுக்கான டிஷர்ட்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. இந்த டிஷர்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெனுகா சேனல். முடிஞ்சால் ஹேஷ்டாக் க்ளோத்திங்கை போய் விசிட் பண்ணி பாருங்கள்.